ஹே எல்லாருக்கும் ஹாய், நாங்கள் தான் யோல்டுடி. நம்ம எல்லாருக்குமே நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதவருக்கும் தான் நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். அதே மாதிரி இவங்க இதுக்கப்புறம் இதான்ப்பா சொல்லுவாங்க அப்படின்னு உங்க யாருக்கும் தெரியாதவருக்கும் தான் ஒரு வீடியோ சுவாரஸ்யமா இருக்கும். அதனால இன்னைக்கு இந்த வீடியோல இதுக்கப்புறம் இவங்க இதுதான்ப்பா சொல்ல போறாங்கன்னு நீங்க யாருமே கெஸ் பண்ண முடியாத அன்பிலீவபிள் சம்பந்தமே இல்லாத ஒரு 10 விஷயங்கள் தான் சொல்ல போறோம். சோ இந்த சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பாக்கிறதுக்கு முன்னாடி யோளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரிக்லீஸோட டபுள் மின் சூவிங்கம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில அட்லீஸ்ட் இதை ஒரு வாட்டியா சாப்பிட்டுருப்போம், இல்லனா அதை பாத்துருக்கவா செஞ்சிருப்போம். இந்த பபுள் கம் கம்பெனி முதல்ல தயாரிச்ச ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சோப்பு. சோப்பை எப்படி சும்மா தர்றதுன்னு அதுக்கு ஃப்ரீயா ஒரு பேக்கிங் சோடா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமும் கடைக்கு வந்த எல்லாருமே என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கடைக்காரரே நேத்து இந்த பேக்கிங் சோடா கொடுத்தீங்களே அதை கொடுங்களேன், சூப்பரா இருந்துச்சுன்னு கேட்டா உடனே கடைக்காரர் சொல்லியிருக்காரு, இது சும்மா தான் தரமாட்டாங்கப்பா, இது நீங்க சோப்பு வாங்கினீங்கன்னா ஃப்ரீயா தான் கொடுப்பாங்கன்றதுக்காக எல்லாருமே வந்து சரி அந்த சோப்பையும் தந்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கினதுனால இது இந்த கம்பெனிக்கே தெரிய வந்து சோப்பை ஸ்டாப் பண்ணிட்டு பேக்கிங் சோடாவை மெயினா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பேக்கிங் சோடாவை எப்படி சும்மா தரதுன்னு அதுக்கு ஃப்ரீயா அந்த பூமரை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் எல்லாரும் வந்து இந்த ஃப்ரீயா கொடுக்கற பபுள் கம் தான் வேணும்னு கேட்ட உடனே அந்த கம்பெனிக்கு வெறுத்து போய் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு பபுள் கம் மட்டுமே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா உஷாரா இந்த வாட்டி பபுள் கம்க்கு ஃப்ரீயா எதையும் அவங்க தரல. டான் பிராடன்றவர் வந்து பைத்தான் சொல்லப்படுற மலப்பாம்ப தன்னோட பெட்டா வளர்த்துட்டு இருந்தாரு. ஜான்வரி 2018ல சரி நம்ம பேஸ்புக்ல போஸ்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நம்மளும் ஒரு மலைப்பாம்பையை வளர்க்குறோமே அதையே கழுத்துல போட்டு போட்டோவை போட்டுருவோன்னு அந்த பாம்பை கழுத்துல போட்டு போட்டோவை எடுத்து போஸ்ட் பண்ணிருக்காரு. ஆனா போஸ்ட் பண்ண அடுத்த நிமிஷம் அவரு மர்கையா என்ன பண்ணுச்சுன்னா அந்த பாம்பு அப்படியே நசுக்கி அவரை கொண்டுட்டு இருக்கு. இதுக்குதான் இந்த பழமொழி வந்திருக்கும் போல, பாம்புக்கு என்னதான் பால் ஊட்டி வளர்த்தாலும் அது நம்மள கொத்திட்டு தான் போவோன்னு. இதுக்கு சம்பந்தமா நாங்க இன்னொரு வீடியோ நேத்து அப்லோட் பண்ணிருந்தோம், அதை பார்க்க மறந்துருந்தீங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பிளேஸ் பண்ணிருக்கோம், அதை போய் இந்த வீடியோ முடிச்ச உடனே பாருங்க. நம்ம எல்லாருக்குமே தாமஸ் ஆல்வா எடிசன் தான் பல்பு கண்டுபிடிச்சாருன்னு நல்லாவே தெரியும். ஆனா அவருக்கே ஒரு சமயத்துல போர் அடிச்சு 1876ல கரண்ட்லயே எழுதுற மாதிரி ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சாராம். ஆனா 15 வருஷத்துக்கு அப்புறமா கரண்ட்லயே எழுதுற மாதிரி இருந்த எலக்ட்ரிக் பென் அப்படின்ற நேம் மட்டும் மாத்தி அதை டாட்டூ மிஷின் ஆக்கிட்டாங்களாம். இப்ப வரைக்கும் நீங்க டாட்டூ போடுறதுக்கு கிர்னு ஒரு மிஷின் யூஸ் பண்ணி டாட்டூ போடுவாங்களே, அது என்னன்னு பாத்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச இந்த எலக்ட்ரிக் பென் தான். டெய்லி புதுசு புதுசா எது வந்துட்டே இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது நியூஸ் தான். பாக்குற எல்லாரையும் பதற வைக்கிற மாதிரி நியூஸ் சொல்ற பிபிசி நியூஸ் சேனலுக்கே ஒரு சோதனை வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 18, 1930ல ஹிஸ்டரியிலேயே மொத முறையா பிபிசி நியூஸ் சேனல் இந்த நியூஸ் சொல்றாங்க. அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, சாரி இன்னைக்கு எந்த நியூஸுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக்கும் பிளே பண்ணி விட்டு இருக்காங்க. யாருக்காவது வாழவே பிடிக்கலன்னா தான் சூசைட் பண்ணுவாங்க. ஆனா 1200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டன்ல சூசைட் பண்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தவறா பார்க்கப்பட்டுச்சு. சப்போஸ் நீங்க சூசைட் பண்ணும் போது யாராவது உங்களை பாத்துட்டா உங்களை புடிச்சுன்னு போய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மறுபடியும் தூக்கில போட்டு கொண்டுடுவாங்க. டே இது தானடா நானும் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேக்குது. நிறைய பேரோட வாழ்க்கையில லக் லாஜிக்கா இருந்தாலும் சில பேரோட வாழ்க்கையில மட்டும்தான் லக்குன்றது ஒரு மேஜிக்கா அமையும். அமெரிக்கால எல்லாரும் மாதிரியும் நார்மலா இருந்தவங்க தான் வர்ஜீனியா ஃபைக். ஒரு வாட்டி இவங்க கார்ல எக்ஸிபிஷன் போயிருக்காங்க. காரை பார்க்கிங் பண்ணும் போது டோக்கன் போடுவாங்கல்ல, அப்போ இவங்க கொடுத்த மணிக்கு சேஞ்ச் இல்லாததுனால இவங்களுக்கு அதுக்கு பதிலா 2 லாட்டரி டிக்கெட் கொடுக்கப்பட்டுச்சு. 2 லாட்டரி டிக்கெட்டும் தனித்தனி காம்படிஷனோடது. ரொம்ப நாள் கழிச்சு நியூஸ் பேப்பர்ல லாட்டரியோட ரிசல்ட்ஸ் வருது. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஞாபகமும் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சேஞ்ச் இல்லன்னு 2 லாட்டரி டிக்கெட் வாங்கணுமே, எப்படியோ வின் பண்ண மாட்டோம், ஏன்னா லாட்டரியெல்லாம் ரொம்ப ரேர் ஆச்சு. சரி சும்மா எடுத்துதான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாங்க. ஆனா அங்கதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது. ஒரு லாட்டரியில வின் பண்ணா லாஜிக்னு சொல்லலாம், ஆனா இவங்க 2 லாட்டரியில வின் பண்ணி இவங்களோட லக் ஒரு மேஜிக்காவே அமைஞ்சது. எவ்வளவு வின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 14 கோடி ரூபாய் வின் பண்ணிருக்காங்க. இந்த ஃபன் ஃபேக்ட கேளுங்களேன், நம்ம சின்ன வயசுல எல்லாருமே சிரப் குடிக்கும் போது பெரும்பாலும் மூக்கை பிடிச்சி டக்குன்னு ஊத்திடுவாங்க. அது ஏன் உங்க யாருக்கா தெரியுமா, ஏன்னா அந்த மூக்கு பிடிக்கிறதுனால நம்மளோட டேஸ்ட் பஸ் வந்து ரொம்ப அதிகமாக டேஸ்ட் தெரியாதான். அதனால தான் மூக்கு பிடிக்கும் போது அந்த சிரப் என்னதான் கன்றாவியான டேஸ்ட்டாக இருந்தாலும் டக்குன்னு நம்ம மிளகினதும் ரொம்ப கசப்பாகவும் இருக்காது. அதேமாரி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பண்ண ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூக்கை மூடிட்டு ஒரு ஆப்பிளும் ஒரு பொட்டேட்டோவும் ஒரு ஆனியனும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா மூணுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் கண்டே பிடிக்க முடியாதான். வேணா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரிசல்ட்ஸ் என்னன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.
ஒரு ஹியூமன் பீயிங்க்கு என்னதான் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் அவன் சந்தோஷமாக இருக்க முடியலனாலும் அவனோட வாழ்க்கையில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவன் ரொம்ப நிம்மதியாக இருப்பான். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட டாய்லெட் தான். இதை நீங்கள் ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா எஸ்என் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். ஒரு சராசரி அடல்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற நேரத்தை காட்டிலும் அதிகமாக அவரோட டாய்லெட்டில் தான் லீட் பண்ணுறாங்களாம். பர் வீக்குக்கே 3 to 4 hours டாய்லெட்டில் மட்டுமே செலவு பண்ணுறாங்களாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் டாய்லெட்லேயே தான் முக்கால் மணி நேரத்தை அவங்க வாழ்க்கையில் செலவு பண்ணுவாங்க. உங்களுக்கு அப்படி யாராவது தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை கன்ஃபார்ம் ஷேர் பண்ணி அவங்கள மொக்க பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே ஜாக்கி ஜான் கண்டிப்பாக பார்த்துருப்போம். அதுவும் அந்த ஜாக்கி ஜானில் அந்த முயல் மந்திரக்கல்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். நானே என் சின்ன வயசில் முயல் மந்திரக்கல்லை கையில் பிடிச்சின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க எக்ஸாம் பேப்பர் டக்குன்னு பார்த்து பார்த்து எழுதுற மாதிரி நிறைய இமேஜின் பண்ணியிருக்கேன். ஆனால் எதுவுமே வேலைக்கானதில்லை. அது எல்லாமே ஃபேண்டசியில் மட்டும்தான் ரியலாக இருக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் ஒரே ஒரு அனிமலால் எல்லாத்தையுமே ஸ்லோ மோஷனில் பார்க்க முடியுமா? அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஸ்குரில். அனில் குட்டி செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனால் அது கண்ணுக்கு எல்லா விஷயமே கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் தான் தெரியுமா? அதனால தான் அது செம டக் 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 அப்படின்றது போயிடுது. இதனால தான் அனிலால் செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியுது. ஈட் அன் ஆப்பிள் கீப் டாக்டர் அவே அப்படின்ற ப்ராபை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஆனால் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆப்பிள் உள்ளே இருக்க அந்த சீட்ஸில் சைனைட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே அந்த ஆப்பிளோட சீட்ஸ் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சாகுற அளவுக்கு அதில் பாய்சன் இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி ஆப்பிள் சாப்பிடும் போது கேர்ஃபுல்லாக அந்த சீட்டை தூக்கி போட்டு ஆப்பிளை மட்டும் சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சொன்ன அந்த சம்மந்தம் இல்லாத 10 விஷயங்கள் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸே போடணும்னு நினைச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஸ்வைன் நோட்டிபிகேஷன்ல வரும். அண்டில் தென் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.